ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பீன்ஸ் கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான்வெஜ் வந்து நம்ம இந்த சமயத்தில் சாப்பிட முடியாத சிலர் இருப்பாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் மாதிரியே இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டு வந்ததும் இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையிலே சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இது கூட வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு 1-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இதை வந்து 1-2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடலாம். கடலை மாவு சேர்க்கும்போது கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குங்க, அதுக்காக தான் நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1 தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப குழைய வேண்டியது இல்லைங்க, நம்மளுக்கு லைட்டாக வெந்தால் போதும். அதோடய பச்சை வாசனை எல்லாமே இருக்கும் வெந்து வந்துருச்சுன்னா. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது, நம்மளுக்கு வந்து நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள். கடலை மாவு சேர்க்கும் போது இந்தளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வந்துடும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கம கமன் வாசனையான நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.